நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ்ப்ளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம்னா, எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் கேகேஆருக்கான ஒரு ஃபுல் ஃபேண்டசி பிரிவு தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னமும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். 100% வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முக்கியமான அப்டேட், இப்போ வீடியோ எடுத்துக்கப்புறம் எதுவும் அப்டேட் வந்தால் கண்டிப்பாக டெலகிராமில் கொடுத்துருவோம். லாஸ்ட் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே டீம்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். 5 நிமிஷம் போய் ஆனால் காமன் நேரத்துக்கு முன்னாடியே ஐபிஎல் டீம்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிடுவேன். கிராண்ட் லீக் டீமும் பார்த்திங்க அப்படின்னா டாஸ் போட்டால் 5வது நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்துடும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள், அது போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஃபேண்டசி ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம், அதாவது விஷன் 11. இந்த ஆப்பை பற்றி நம்ம யூஸர் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன். நம்ம கூட டெய்லி வந்து வின் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரே அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா விஷன் 11 அப்ளிகேஷன் தான். எல்லா ஃபியூச்சருமே இருக்கும். இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், செகண்ட் இன்னிங்ஸு, இன்ஸ்டன்ட் விட்ராவல், எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள், ப்ளே பண்ணுங்கள், இதுலேயும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரிக்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம் கிடையாது, விஷன் 11 ஆப்பில் சில ஆப்பில் கொடுப்பாங்க. ஃபுட்பாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 10:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 10:32 வரைக்கும் டைம் இருக்குது, 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது. பேஸ்கெட் பாலில் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிச்சு ரிப்போர்ட், இந்த மேட்சோட பிச்சு ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுலாம் கிடையாது. ஸோ எல்லா மேட்சுக்குமே பிச்சு ரிப்போர்ட் சேம் தான். செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம் வந்து மோஸ்ட்டாக வின் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ ஒரு சில மேட்சஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டீம் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமே தோக்குறாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் தோத்தாங்க, அதுக்கு அடுத்த நாள் மும்பை செகண்ட் பேட்டிங் தோத்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே செகண்ட் பேட்டிங் பண்ணாலே வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மைண்டை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வந்து டார்கெட் வந்து 200க்கு மேலே வச்சால் தான் கொஞ்சம் ஈஸி வின் பண்ணுறது வந்து கஷ்டப்படுறாங்க செகண்ட் பேட்டிங். அதே தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் 180 அடித்தாங்கன்னா கூட ஈஸியாக செகண்ட் பேட்டிங்கில் வின் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த கான்செப்டையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கிரவுண்டில் வந்து லாஸ்ட்டாக நடந்த 4 மேட்சோட ரிசல்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச் சிஎஸ்கே வெர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு ஹை ஸ்கோராக போயிருக்கு, 210. அதனால் செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து 180 ஹை ஸ்கோர், சிஎஸ்கே வந்து லோ ஸ்கோர். ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. நான் தான் சொல்கிறேன், 180க்கு மேலே போனாங்கனாலே செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஸ்கோர் தான், 190 அடிச்சுட்டாங்க, சேஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க, அதுவும் கஷ்டப்பட்டு தான் ஜிடி வந்து வின் பண்ணாங்க. கடைசி 3 பாலில் 13 ரன் தேவைப்படும் போது திவெட்டி அடிப்பார் அந்த மேட்ச் இது. ஸோ இதுவும் ஒரு ஹை ஸ்கோர் மேட்சாக தான் போயிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா 215-171 செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு. ஸோ இதையும் பார்த்துருவோம், ஃபாஸ்ட்டாக ஸ்பின்னரானு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாஸ்ட் சைடு தான் அதிகமாக விக்கெட் இருக்குது. இந்த ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் தான் ஸ்பின்னர் இருக்கிறாங்க. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹை ஸ்கோர் வெனியூ, ஹை ஸ்கோர் போடக்கூடிய கிரவுண்டு. ஃபாஸ்ட்டானு பார்த்தீங்கன்னா ஆமாம், ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து நல்லாவே விக்கெட் எடுக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம் வந்து கொஞ்சம் மோஸ்ட்டாக வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த 4 கான்செப்டே நல்லா பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம டீம் எடுத்தோம்னா இதே மாதிரி இந்த மேட்ச்லேயும் நடந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக வின் பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த கிரவுண்டில் பவுலர்ஸோட ஸ்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபாஸ்ட்டு பவுலர் பார்த்தீங்க அப்படின்னா 38 விக்கெட் எடுத்திருக்காங்க நண்பா. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 20 விக்கெட் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னர்ஸுக்கும். இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 19, செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் 19. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 6, செகண்ட் இன்னிங்ஸில் 9. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ நீங்கள் முக்கியமாக உங்களோட ஃபாஸ்ட் போலர்ஸை உங்களோட கிராண்ட் லீக் டீம்ஸில் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மேக் பண்ணிக்கோங்க. நம்ம கிராண்ட் லீக் டீம் 6 டெமோ டீம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் உங்களுக்கு ஒரு 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நம்ம இன்னொரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், அதில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் பாருங்கள், அதாவது பிளேயர்ஸோட பேட்டில், பிளேயர்ஸோட பற்றியான ஃபுல் ஸ்டேட்ஸ் எல்லாமே கொடுத்து தான் கிராண்ட் லீக் ஒரு 6 டெமோ டீம்ஸ் காமிச்சிட்ருக்கோம். நிறைய யூசருக்கு தெரியும், தெரியாத யூசர்கள் அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் கேகேஆருக்கான ஹெட் டு ஹெட் ஸ்டேட்டஸ் மொத்த மேட்சஸோட எண்ணிக்கை 21. இல்லை எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணது 7 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, கேகேஆர் பார்த்தீங்கன்னா 17 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 10 மேட்ச் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து அதிகமாக வின் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து 14 தோல்வி, கேகேஆர் பார்த்தீங்கன்னா 7 தோல்வி. எஸ்ஆர்ஹெச்சோட ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 209, கேகேஆர் ஹை ஸ்கோர் 187. ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சில் கொஞ்சம் பவுலிங் நல்லாவே இருக்கும் எப்போவுமே. இவங்களோட லோ ஸ்கோர் 115, இவங்களோட லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 101. ஆனால் வின்னிங் பெர்சன்டேஜ்னு பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க, 7 மேட்ச் தான் வின் பண்ணிக்காங்க அவங்க 17. ஆனால் அந்த ஹை ஸ்கோர் லோ ஸ்கோரில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் சைடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிவ்அவே குவஸ்டின், ஸோ யார் ஹையஸ்ட் பாயிண்ட் யார் லோவஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எடிட் பண்ணாதீங்க நண்பா சொன்னேன். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் சொல்கிறாரு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காரு போல், ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் வந்து எடிட் பண்ண கமெண்ட். ஸோ அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் இப்போது மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது முன்னாடியே ஒரு கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு மிஸ்டேக்குன்னு தோணுது அப்படின்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு எடிட் பண்ணாதீங்க, புதுசாக ஒரு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா எடிட் பண்ணால் எப்படினாலும் நாங்கள் எடிட்டட் அப்படின்னு தான் நாங்கள் நினைப்போம். ஸோ அதனால் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேடியமில் இதுக்கு முன்னாடி நடந்த டோட்டல் ரெக்கார்ட்ஸை பார்க்கலாம். மொத்த மேட்சஸோட எண்ணிக்கை 5 மேட்ச் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபஸ்ட்டு 2 டைம் வின் பண்ணியிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் பண்ணுற டீம் வந்து 3 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமும் இந்த கிரவுண்டில் கொஞ்சம் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 5-2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, இது 5-3 தான். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது ரெண்டுக்குமே. ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 215 5, லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 126 10 சிஎஸ்கே. அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் தான், 150 199 தான். 10 இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 6 இன்னிங்ஸே இந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க, மீதி 4 இன்னிங்ஸ் தான் வேறு மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3 இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர் போயிருக்கு, 200-240 ப்ளஸ் போயிருக்கு. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாசிபிள் 11 ஃபார் கேகேஆர். ஸோ கேகேஆர் டீமோட நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ரஹானே ஆடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரஹானேக்கு பதிலாக நரேனை ஓப்பனிங் இருக்குவாங்க. ஏன்னா ரஹானே வந்து தொடர்ந்து ஒரு ஃப்ளாப்பான ரிசல்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுனால ரஹானையை வெளியே உட்கார வைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நரேனை வந்து ஓப்பனிங் இறங்குனாங்கன்னா ரஹானே பிளேஸில் வந்து ஜாக்சன் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, விக்கெட் கீப்பர் பண்ணுவார் அவர் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லை அப்படி இல்லைனா மாவியை கூட அவங்க வந்து ரஹானேக்கு பதிலாக மாவியை கூட இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இருந்தாலும் ரஹானே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ரஹானே வந்து ஒரு மேட்ச் மட்டும் தான் நல்லா அடித்தார் 5 மேட்ச்சில், மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் தான். அவரோட ஆவரேஜும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் ஒரு மேட்ச்சுக்கு வந்து 16 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சுருக்காரு, ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கிறாரு. ஸோ அந்த லெவலுக்கு ஒன்றும் பெருசாக ஆண்டதே கிடையாது. ஸோ ஒருவேளை இந்த மேட்ச்லேயே பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா நீங்கள் வந்து ரஹானேயே ஒரு கிராண்ட் லீக் டீமில் வேணால் நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். வெங்கடேஷ் ஐயரும் அப்படி தான், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 மேட்ச் ஃப்ளாப் தான் கொடுத்தாரு, அடுத்த மேட்ச்சில் ஒரு 50 போட்டார், அதுக்கு அடுத்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா 18 ரன் தான், ரொம்ப அதிரடியாக விளாண்டாரு. ஆனால் உடனே அவுட் ஆகி போயிட்டார். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 19, ரஹானையை விட இவர் வந்து ஓப்பனிங்கில் வந்து அதிகமான ஒரு ஆவரேஜ் வந்து வச்சுருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் வெங்கடேஷ் ஐயருக்கும் ஒரு இன்ச்சுரி ஆச்சு, சின்ன இன்ச்சுரி ஆச்சு. ஸோ அதனால் அவரும் பிளேயிங் லெவலில் இருப்பாராங்கிறது ஒரு சில டவுட்டு தான். ஸோ அதுக்கடுத்து 1-1 ப்ளஸ் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயரும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு சில மேட்சஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார், லாஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணார், இருந்தாலும் தோக்க தான் செஞ்சாங்க. ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 வச்சுருக்கிறாரு. ஸோ அந்த டீமில் பேட்டிங்கில் கொஞ்சம் நல்ல ஆவரேஜ் வச்சுருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா. எல்லா மேட்சுமே அந்த லெவலுக்கு ஒன்றும் பெருசாகவே பெர்ஃபார்ம் பண்ணலை, லாஸ்ட் மேட்ச்சில் மட்டும் 30 ரன் அடித்தார். ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 தான் ஆவரேஜாக வச்சுருக்காரு. அதுக்கடுத்து பில்லிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஒரு 25, செகண்ட் மேட்ச்சில் ஒரு 14, அடுத்து ஒரு 14, அடுத்து ஒரு 17, அடுத்தும் 15. ஸோ ரொம்ப 20 கீழே தான் எல்லாம் லாஸ்ட் 4 மேட்ச் அடிச்சுட்டு வராரு. ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயருக்கு ஈக்குவலாக ஆடிட்டுருக்காரு சாம் பில்லிங்ஸ், 19 தான் ஆவரேஜாக வச்சுட்ருக்காரு. அதுக்கடுத்து ரசலை பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர், ஒரு மேட்ச் விக்கெட் அப்படின்னா ஒரு 25 பாயிண்ட் வந்துடும். செகண்ட் மேட்ச் ஒரு 25 ரன், 25 பாயிண்ட்டு. தேர்டு மேட்ச் 70 ப்ளஸ் ஒரு விக்கெட் அப்படிங்கும்போது, 70 ப்ளஸ் ஒரு விக்கெட் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 100 பாயிண்ட் வந்த மாதிரி வந்துடும். இந்த மேட்ச்சில் மட்டும்தான் 11 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 25 ப்ளஸ் ஒரு விக்கெட், 50 பாயிண்ட்டுக்கு மேலே. ஸோ ரசல் வந்து ரொம்ப முக்கியமான பிளேயர், குறைஞ்சது 35 பாயிண்ட்டுக்குள்ள நமக்கு வாங்கி கொடுக்க மாட்டார். எல்லா மேட்ச்லேயுமே நல்லாடி இருக்காரு. ரன்னுன்னு பார்த்தீங்கன்னா 32 ரன் ஆவரேஜாக வச்சுருக்காரு. இந்த டாப் ஆர்டர்ஸ் எல்லாரை விட அவர் வந்து ஆவரேஜ் வந்து நல்லாவே வச்சுருக்காரு. ப்ளஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் கூட எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்காரு. ஸோ ரசல் வந்து முக்கியமான பிளேயர் கேகேஆருக்கு, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் வந்து இந்த மேட்ச் வந்து ஓப்பனிங் இறங்குறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் மட்டும் ஒன்றும் பண்ணல, ரெண்டாம் மேட்ச்சில் 12+1 விக்கெட், மூணாம் மேட்ச்சில் 1 விக்கெட், நாலாம் மேட்ச் ஒன்றும் பண்ணல, அஞ்சாம் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ சுனில் நரேனும் முக்கியமான ஒரு ஸ்பின்னர். அடுத்து கம்மின்ஸை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் அந்த லெவலுக்கு ஒன்றும் இல்லை, பேட்டிங் மட்டும் ஏதோ ஃபஸ்ட் ஒரு மேட்ச் இந்த 2 விக்கெட் எடுக்கும்போது ஒன்று ஆடி கொடுத்துட்டாரு, அதுக்கு அடுத்த மேட்ச் ஒன்று விக்கெட் எடுக்கல. பட் இருந்தாலும் கம்மிங்ஸ் வந்து முக்கியமான பிளேயர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக செலக்ட் பண்ணுறதுனால செலக்ட் பண்ணிக்கோங்க. உமேஷ் யாதவ் விளாண்ட எல்லா மேட்சுமே தலைமை விக்கெட் எடுத்து கொடுத்துட்டார் இந்த சீசனில். 5 மேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா 10 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஒரு மேட்ச்சுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக 2 விக்கெட் எடுத்து கொடுத்த மாதிரி எடுத்து கொடுக்காரு. ஸோ ரொம்ப முக்கியமான பிளேயர். அடுத்து சாலமை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அவங்க இந்த இடத்துல மாவியை கூட ட்ரை பண்ணாலும் பண்ணலாம், பார்க்கலாம். அதுக்கடுத்து வருண் சக்கரவர்த்தி நம்ம பையனை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே விக்கெட் தான், 1 விக்கெட்னால கண்டிப்பாக எடுத்துவார். என்ன வருண் சக்கரவர்த்தியில் ஃபேண்டசியில் தான் இம்பார்ட்டன் கிடையாது, ஆனால் அந்த டீமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். எக்கனாமி வந்து ரொம்ப கம்மியாக போடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி தான் அதிகமாக எக்கனாமி வந்து மெயின்டைன் பண்ணி போடுவார் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் பாசிபிள் 11 ஃபார் கேகேஆர். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிபிள் 11 ஃபார் எஸ்ஆர்ஹெச். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் கடந்த 2 மேட்சாக வந்து பயங்கரமாக ஆடி கொடுத்துட்ருக்காரு. 32 ரன் + 57 ரன் ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆவரேஜ் கொண்டு வந்துட்டார், 26 ரன் கொண்டு வந்துட்டார். அதே மாதிரி அபிஷேக் சர்மாவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சாக உண்மையிலே நல்ல இன்னிங்ஸ் ஆடுறாரு, 34 ரன் ஆடுறாரு. ஆனால் இந்த மேட்ச் வந்து அபிஷேக் சர்மா ஆடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம், வருண் சக்கரவர்த்தி நரேன் பாலில் ஆடுறது வந்து கொஞ்சம் அபிஷேக் சர்மாவுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷராக இருக்கும். ஸோ மேபி ஃப்ளாப் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது, அதனால் கண்டிப்பாக அவர் ஃப்ளாப் ஆகிறன்னு சொல்ல, அவங்க பாலில் இவர் ஆடுறது கஷ்டம், ஸோ அதனால் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 மேட்சாக நல்லாவே 3 மேட்சாகவே நல்லா தான் ஆடிட்டுருக்காரு, ஆவரேஜும் 25. லாஸ்ட் மேட்ச்சில் இன்ஜுரி ஆகி போனார், ஸோ பிளேயிங் லெவலில் அவரும் இருக்கிறது ஒரு சில டவுட் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். ஸோ நிக்கோலஸ் பூரனை பொறுத்த வரைக்கும் அவர் பழைய ஃபார்முக்கு வந்துட்டார், கொஞ்சம் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாரு, 18 ரன் வந்து ஆவரேஜாக வச்சுருக்காரு. மாக்ரமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நல்லா ஆடினார், செகண்ட் மேட்ச்சில் 12 ரன், தேர்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட், ஃபோர்த்து மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 12 ரன், அதுக்குள்ளே மேட்ச்சும் முடிஞ்சிட்டு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 27 வச்சுருக்காரு. அபிஷேக் சர்மாவுக்கு அடுத்தபடியாக மாக்ரம் தான் அதிக ஆவரேஜ் வச்சுருக்காரு. அடுத்து இந்த சிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த மேட்ச்லையுமே யூஸ் பண்ணவே இல்லை, லாஸ்ட் 2 மேட்ச்சில் இறக்குனாங்க, அவருக்கான பேட்டிங் சான்ஸும் கிடைக்கல, பவுலிங் சான்ஸும் கிடைக்கல. வாஷிங்டன் சுந்தர் ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர், அங்கே எப்படி ஆண்ட்ரூ ரஸ்ஸலுக்கு வந்து முக்கியமாக சொன்னமோ அதே மாதிரி இங்கே வாஷிங்டன் முக்கியம். 40 ரன், 18+2 விக்கெட், 2 விக்கெட், இந்த மேட்ச் மட்டும் தான் ஒழுங்காக ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனால் நிறைய பேர் எஸ்எல்ல ட்ராப் பண்ணுவாங்க, நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29, இந்த டீமில் 2வது அதிகமாக ஆவரேஜ் வச்சுருக்காரு பேட்டிங்கில். ஃபஸ்ட்டு அபிஷேக் சர்மா, 2வது வந்து சுந்தர் தான். விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் வாஷிங்டன் சுந்தர் ரொம்ப முக்கியமான பிளேயர். பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜான்சன், பூவி, நட்ராஜன், அடுத்து பார்த்தீங்கன்னா மாலிக். இதில் பூவி அண்ட் நட்ராஜன் தான் முக்கியமான பிளேயர்ஸ். ஏன்னா நட்ராஜன் எல்லா மேட்சுமே 2-2 விக்கெட், ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் கூட நான் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணேன், 2 விக்கெட். ஸோ ஒரு 50 ரன் அடிக்கிறதுக்கு ஈக்குவல் பண்ணி கொடுத்துருவாரு. பூவியும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட். ஸோ பூவி வந்து நல்லா அகைன்ஸ்டாக பவுலிங் பண்ணுவார் அப்படின்னு ஹெட் டு ஹெட் பேட்டில் பார்த்தோன்னா நம்ம டீம் செட் பண்ணலாம். ஸோ இதுதான் இவங்களோட பாசிபிள் 11. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பிளேயர்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த கேகேஆர், இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான 6 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயசையர், ரசல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நரேன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்மிங்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ், அடுத்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. இந்த 6 பேரும் முக்கியமான பிளேயர்ஸாக இருக்கலாம், ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மெனாக நரேன கூட இறக்கி விடுறாங்கிறதுனால நரேன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வில்லியம்சன், திரிபாதி, மார்க்ரம், வாஷிங்டன் சுந்தர், பூவி, அடுத்து பார்த்தீங்கன்னா நட்ராஜன். இந்த 6 பேருமே இந்த டீம்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி ஒரு டீம் செட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா யாருக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்லியம்சனுக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க,
திருப்பாதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, பூரனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, மாக்ரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், பூவி, நட்ராஜன், இதில் வந்து நீங்கள் பூரனை கூட நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை அந்த லெவலுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆறு பேர், வில்லியம்சன், திருப்பதி, மார்க்ரம், சுந்தர், பூவி, நட்ராஜன், இந்த ஆறு பிளேயர்ஸுக்குமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணாங்க அப்படின்னா, சாரி பேட்டிங் செகண்ட் பண்ணாங்கன்னா இந்த பிளேயர்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ எஸ்ஆர்ஹெச் வந்து இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வில்லியம்சன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்ரம், அடுத்து வாஷிங்டன் சுந்தர், பூவி, நட்ராஜன், இந்த அஞ்சு பிளேயருக்கு மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும் எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணாங்க அப்படின்னா. இப்போ கேகேஆர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பில்லிங்ஸ், ரசல், நரேன், அடுத்து பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ். ஸோ இந்த அஞ்சு பேருக்குமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மேக்ஸிமம் போதும். அதே தான் கேகேஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெங்கடேஷ் ஐயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், நீ அடுத்து பார்த்தீங்கன்னா ரசல், நிதீஷ், ராணா, நாலு பேராச்சு. நம்ம பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா கம்மிங்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ், இந்த ஆறு பேருக்குமே நீங்கள் வந்து கேகேஆர் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணால் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காமனாக எல்லாருமே யார் யாரை ட்ரை பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயசரை ட்ரை பண்ணுவாங்க, வில்லியம்சனை ட்ரை பண்ணுவாங்க, ரசலை ட்ரை பண்ணுவாங்க, நட்ராஜனை ட்ரை பண்ணுவாங்க. காமனாக எல்லா பீப்புளுமே இந்த நாலு பேரை தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் நரேனே, கம்மிங்ஸ், மாக்ரம், சுந்தர் ரிஸ்க்கான ஆப்ஷனாக இருக்கும், பட் ரிஸ்க்கு தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாகவும் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எப்படி ஒரு டீம் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் நமக்கு வந்து நிக்கோலஸ் பூரன், ஸ்ரேயஸ் ஐயர், திருப்பாதி, வில்லியம்சன், ஆல்ரவுண்டரில் கம்மின்ஸ், ரசல், வாஷிங்டன், சுந்தர், பவுலிங்கில் நட்ராஜன், நரேன், வருண், பூவி, எல்லாரையுமே முக்கியமான பிளேயர்ஸை கவர் பண்ணிட்டா. கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன், ரெண்டு ஆப்ஷன், மூணு ஆப்ஷன், நாலு ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டனில் கொடுத்துருக்கேன். இந்த நாலு பேரில் யாரை வேணாலும் ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் நண்பா நம்மளோட எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் கேகேஆருக்கான ஒரு ஃபுல் ஃபேண்டசி ப்ரிவ்யூ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்ட் மறக்காமல் நம்ம கிவ்அவே க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், பரிசு வின் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பராதிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா மேட்சுமே ப்ளே பண்ணுங்கள். ஃபுட்பால் தானேன்னு சொல்லி ப்ளே பண்ணாமல் இருக்காதிங்க. நேற்று கவர் பண்ண மூணு ஃபுட்பால் மேட்சுமே ஒன் சைடாக வின் பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா வின் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ மறக்காமல் எல்லா மேட்சுமே ப்ளே பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.